தியாகராஜன் எஸ் வணக்கம் குருஜி. சுபத்துவம் அடைந்த கிரகங்களில் எந்த கிரகம் வலு அடைகிறதோ அந்த கிரகம் தன்னுடைய தசாபுத்தியில் உச்சபட்ச நன்மைகளை செய்யும் என புரிந்து கொள்ளலாமா? தயவு கூர்ந்து விளக்க வேண்டுகிறேன். மனசை நெருங்கிக்கிட்டே இருந்த விஷயம், நானே இதை பத்தி ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறேன். நீங்க ஒரு சரியா கேட்டிருக்கிறீங்க. ஷட்பலத்துல வந்து அதிகமான பலத்தை அடைந்த கிரகம், நீங்க கேட்டிருக்கிறது சுபத்துவம் அடைந்தால் நல்ல பலனை செய்யுமா? இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் வந்து இந்த சுபத்துவம்ங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். சுபத்துவமே அதிக வலிமையானது. ஷட்பலத்தில் அந்த கிரகம் ரூபா வலிமையே வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, சுபத்துவம் இந்த கணக்குகளுக்குள் வராது. ஷட்பலம்ன்றது வந்து ஒரு கிரகத்தை வந்து இன்னொன்று ஞானிகள் சொல்லிட்டாங்கன்றதுக்காக நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்க வேண்டாம். ஞானிகள் பேரில் ஜோதிடர்களாக கணக்குகளை போட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஜோதிடத்தை வேறு ஒரு பரிமாணத்தில் புரிந்து கொண்டிருக்கிறேன் தியாகராஜன். என்னுடைய நான் புரிந்து கொண்ட ஒரு இது வந்து பல விதங்களில் அதை சோதனை பண்ணி பார்த்துருக்குறேன். நான் வந்து ஒரு நான் தான் பெரியாள் அப்படின்லாம் சொல்லிக்கலாம் விரும்பலை. என்னுடைய முறை 100% சரியாக இருக்கிறது சில நிலைகளில். இன்னும் ஒட்டு மொத்தமாக எனக்கு நேரம் இருந்தால், என்னை பரம்பரையில் அனுமதித்தால் இன்னும் ஒரு புதிய ஒரு அமைப்புகளையே உருவாக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம வேறு மாதிரி தசை திரும்பிட்டோம். ராசிகள்னு சொல்கிறது, டிவிக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, கமர்ஷியலாக இறங்கிட்டோம். அதனால் இனிமேலாம் அதுக்கு சாத்தியம் இருக்கான்னு எனக்கே தெரியல. கமர்ஷியலாக இறங்கியிருக்கக்கூடாது. கமர்ஷியலாக இறங்காமல் இருந்திருந்தால் ஜோதிடத்தில் வேறு சில இதில் வந்து நம்ம போயிருக்கலாம். ஆனால் நம்முடைய ராகு தசையில் பரம்பரையுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஷட்பலம் என்பதை நான் ஒருபோதும் சொல்வதில்லை. கவனிச்சிருக்கிறீங்களா? இந்த ரூபா கணக்கை என்னைக்காவது நான் சொல்லியிருக்கிறேன்னா, இந்த ரூபா கணக்கெல்லாம் பார்த்து 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 தான் இந்த ரூபம் என்கின்ற கணக்கு எத்தனை சப்த கிரகம் கிடக்கும். 1 வந்து 7 போட்டு அஸ்ட்ரோவிஷன் சாஃப்ட்வேர் மற்ற சாஃப்ட்வேர்லாம் வந்து பாருங்க. ஷட்பலத்தில் 1, ஷட்பலத்தில் 2, கணக்கே வராது. இதெல்லாம் தூக்கி போட்டு பார்த்துட்டு ஷட்பலத்தில் 1 வாங்கின கிரகமே அவனுக்கு கெடுதல் பண்ணதே. அப்போ இதையும் தாண்டி என்ன இருக்கு? ஷட்பலத்தில் 7 எண்கள் கொடுக்கப்படுகின்றன. 7 கிரகங்களுக்கு ராகு கேதுகளுக்கு கிடையாது. ஷட்பலத்தில் வந்து எந்த கிரகம் முதன்மையாக இருக்கிறதோ அந்த கிரகம் அவனுக்கு நன்மையை செய்யும்னு சொல்லப்பட்டிருக்கு. மகர லக்னக்காரன் சூரியன் ஷட்பலத்தில் 1 இருக்கும், இல்லை 7 கூட இருக்கட்டும், அவருடைய காரகத்து விஷயங்களை அவர் செய்யத்தானே செய்கிறாரு. ஷட்பல வரிசை அங்கே ஈடுபடலையே. ஷட்பல வரிசையில் அந்த கால்குலேஷன் சரியாக வரலையே. கணக்குகளுக்குள் எண்களுக்குள் ஜோதிடம் அடங்கவில்லையே. அதைத்தான ஜோதிடம் எண்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னேன். ஜோதிடம் இத்தனா நம்பர்ல ஒரு இந்த உயர்நிலை வீடியோவில் பேசுறேன் இல்லையா, ஜோதிடம் இத்தனா நம்பர்ல இல்லை. நீங்க கேட்கறது ஷட்பல வரிசையில். ஆனா நீங்க ஒரு பாயிண்ட் வித்தியாசமா தியாகராஜன் ஒரு வார்த்தை உள்ள சொல்றீங்க, சுபத்துவ வரிசையில இருந்தா இல்லை. ரெண்டுக்கும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட வேண்டாம். சுபத்துவம் என்பது வேறு, ஷட்பல வரிசை என்பது வேறு. ஷட்பல வரிசையை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். அந்த ரூபம், அதாவது ஷட்பலம்ன்றதை நான் அடிக்கடி சொல்கிறேன். அதில் வந்து 3 பலத்தை சொல்ல மாட்டேன். அதாவது ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், கால அயன சேஷ்டபலம், காலபலம் அயனபலம் சேஷ்டபலம் என்கின்ற இந்த ஷட்பல வரிசையில் ஒரு ரூபம் கணக்கு கொடுக்கப்படுகிறது. ரூபா கணக்குன்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம சாஃப்ட்வேர்லேயும் சொல்கிறது, நம்ம நோட்லேயும் கணிதங்கள்லாம் பண்ணுறோம். கேந்திர இந்த இதை தாண்டி கேந்திர பலம், நட உன்னத பலம்னு அப்படி வந்துடும். கேந்திர பலம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அதில் வந்து நம்பர் 1 இருக்கிற கிரகம் தசை நல்ல தசை நல்ல பலன்கள் செய்யும்னு அர்த்தமே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஷட்பலத்தில் மிக உயர்நிலை ரூபம் அமைப்பை கொண்ட ஒரு கிரகம் தசாபக்தியில் நன்மைகளை செய்யுமா? அதுக்கெல்லாம் பதில் இல்லை, மூலம் இல்லை. அது நீ கிரக வலிமையை, அந்த கிரகத்தின் வலிமையை நீ அறிவதற்கான கணக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அந்த கிரகம் உனக்கு கொட்டும் கோடிகளை அப்படின்லாம் சொல்லப்படலை. ஆக ஷட்பல வரிசைன்றது கிரக பலத்தை அறிவதற்கான ஒரு முயற்சி அப்படின்ட்டு தான் ஒதுங்கிறது மூலநூல். ஷட்பல வரிசை அப்படித்தான் நான் எத்தனை செக் பண்ணி பார்த்துருக்குறேன். ஷட்பல வரிசை என்பது என்ன? கிரக பலத்தை நீ ஓரளவுக்கு ஏதாவது கால்குலேஷன் பண்ணணுமா, பலன் எப்படி வரும்னு தெரியணுமாயா, கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கையா
அது எனக்கு தெரியாது அப்படின்றதான் ஒதுங்கிடுது மூல நூல்கள்லாம். அதனால சில விஷயங்கள் மூல நூல்கள்ல பேசிக்கான சில விஷயங்களை தவிர்த்து கணக்குகளை போட்டவர்கள் ஜோதிடர்களாகத்தான் இருப்பாங்க. நான் இங்கே சொல்லுகின்ற ஒரு அமைப்பு சுபத்துவம், இது வந்து தெளிவாக நெற்றி பொட்டில் அடித்தார் போல இருக்கும். அந்த தெளிவான ஒரு அமைப்பு, அதாவது சுபத்துவ அமைப்புல அந்த கிரகம் நல்ல பலன்களை செய்யுமா, நிச்சயமாக நல்ல பலனை செய்யும். ஆதிபத்திய விசேஷமா இருந்த இல்லைனா இல்லைனாலும் சரி, பாபத்துவ அமைப்பாக இருந்தாலும் சரி, நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ அமைப்புல வந்து நிச்சயமாக ஒரு நல்ல பலனை வந்து அந்த கிரகம் செய்யும். ஆகவே ஷட்பல வரிசையை நீங்க வந்து ஒரு கணக்குகளுக்காகத்தான் அறிஞ்சுக்கணும். இந்த ஷட்பல வரிசைக்குள்ளேயே நான் சொல்லுகின்ற ஷட்பலத்துல உள்ளதை தானே நான் சுபத்துவம்னு வேற மாதிரி சொல்றேன். திருப்பலம், சுப கிரகங்களின் பார்வை, அதை நம்ம சுபத்துவமாக்கிறோம். ஸ்தான பலம், திக்பலம், திக்பலத்தை பாப கிரகங்களுக்கு மட்டும் நான் சூட்சும வலுன்னு சொல்றேன். அப்ப திக்பலம் அடைந்த ஒரு கிரகம் ஸ்தான பலத்திற்கு இணையானது அப்படின்றத சொல்றேன். அது அவங்க சொல்லல. ஒரு கிரகத்துடைய பலனை அதை அளந்துக்கணுமா, ஸ்தான பலம் ஆட்சி உச்சம் எனப்படுகின்ற ஸ்தான பலத்துக்கு வா, அடுத்து வந்து கேந்திரங்கள்ல ஒன்று நாலு ஏழு பத்திரங்கள்ல நிற்கிற கேந்திரங்களுக்கு திக்பலத்துக்கு வா, அதனை அடுத்து திருப்பலத்துக்கு வா, பார்வையின் மூலமாக அந்த கிரகம் எப்படிப்பட்ட பலனை அடைந்திருக்கிறது என்று அறிந்துகொள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எப்படிப்பட்ட பலன் என்பதை அறிந்துகொள் அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் உள்ள போனேன். எப்படிப்பட்ட பலனை அறிந்துகொள் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு, ஒரு நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கும்போது குரு சுக்கர இந்த மாதிரியான பார்வைகள் நல்ல பலனையும், சனி செவ்வாய் பார்வைகள் தெய்ய பலனையும் தந்து, அந்த உண்மையான திருப்பலம் என்பது குரு சுக்கர பலனாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனா அங்கே ஷட்பல வரிசையில பார்வை பலன்றதுல கணக்கு வேற மாதிரி வரும், எண்களால் வரும். ஆக எண்களுக்குள் உங்களுக்கு இல்லை, ஜோதிடம் வந்து எண்களுக்குள்ள இல்லை, நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளுக்குள்ள இருக்கு. ஆகவே ஷட்பலத்திற்கும் இதற்கும் கொண்டு வர வேண்டாம். ஷட்பலத்தில் ஒன்றுமே சரியில்லாத ஒரு கிரகம் கூட அதிகமான சுபத்துவத்தில் இருந்தால், ஷட்பலத்தில் ரூபம் கணக்கில் ஒன்றுமே இல்லாத ஒரு அமைப்புல கூட அதிகமான சுபத்துவ அமைப்புல அல்லது பாபத்துவமே இல்லாமல் சனி செவ்வாய் ராகுவோடு அந்த கிரகம் சேராமல் சுய அமைப்பில் பலம் தருவதை போன்ற நிலையில இருந்தா அந்த கிரகம் நல்ல பலன்களையே தரும். ஆக நான் சில நுணுக்கமான விஷயங்களை சொல்றேன், கோர்வையா சொல்றது இல்லை, அவ்வளவுதான். அதாவது எப்போது ஒரு கிரகம் கலப்பின்றி சுய ஒளியோடு இருக்கிறதோ அது தன்னுடைய இயல்பை தரும். இயல்பு என்ன, சனியா செவ்வாயா சுக்கரனா புதனா குருவா, அதோடைய இயல்பு அப்படியே நடக்கும். கிரகங்கள் சேரும் பொழுது கலப்பு பலன்கள் நடக்கும். அந்த கலப்பு பலன்கள்ல சுபத்துவ பாபத்துவம் என்ன, அமாவாசை சந்திரனாக இருக்கிறார், அந்த இப்ப மறுபடியும் அமாவாசை வந்துடும், அமாவாசை சந்திரனாக இருக்கிறார், அவர் தன்னுடைய மனம் சம்பந்தப்பட்ட இருள் அமைப்புகளை கொடுப்பார். உங்க மனசு சரியில்லை, உங்க அம்மா சரியில்லை. அதே அமாவாசை சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார், மனம் நன்றாக இருக்கிறது, அம்மா நன்றாக இருக்கிறார். அதே அமாவாசை சந்திரன் சனி ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார், சுத்தமா அம்மா டெட்டு, மனம் டெட்டு, இவ்வளவுதான். ஆக ரூபம் கணக்குகள் எல்லாமே கணக்குகளுக்கு மட்டும்தான், அதை வைத்து நீங்கள் தசாபக்தி பலனை சொல்லவே முடியாது. தசாபக்தி பலனை சொல்வதற்கு நான் சொல்லுகின்ற எளிய முறை சுபத்துவம் பாவத்துவம். சுப எத்தனையோ பேர் வந்து எப்படி எப்படியும் பேசுறீங்க, எல்லாருமே சொல்றீங்க, வயசானவங்க எல்லாம் பேசுறீங்க, எல்லாருமே இதுவரைக்கும் 35 வருஷமா நான் வந்து ஜோசியம் பாக்குறேன், 25 வருஷமா ஜோசியம் படிக்கிறேன், 15 வருஷமா இது பண்றேன், 10 வருஷமா யூடியூப் பாக்குறேன், 5 வருஷமா யூடியூப் பாக்குறேன், இத்தனை இதையும் பாக்குறேன். உங்க வீடியோக்களை பார்த்தவனதான் அப்படியே கடகடன்னு அந்த சுபத்துவம் சூட்சமோட இதை பார்த்தவனே அத்தனை பேருக்கும் எனக்கு கண்ணு திறந்துருச்சு, என் தாத்தா காலத்துல இருந்து ஜோசியர் அது திறந்துருச்சு, இது திறந்துருச்சு, என்னோட ஜாதகத்துடைய ஏன் நான் இப்படி இருக்கிறேன்ற இது விளங்கிடுச்சு, என்னுடைய மகன், என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஜாதகத்துல இது பர்ஃபெக்டா இருக்கு, அவ்வளவுதான். சுபத்துவம் பாபத்துவத்தை ஆனா ஷட்பல கலக்குகள் தெரிஞ்சுக்கணும். எல்லா பாரம்பரிய ஜோதிட விதிகளையும் கற்றுக்கொண்டு விட்டு ஃபைனலா நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ சூட்சம உள்ள தத்துவத்திற்கு வந்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நான் சொல்ற அந்த அமைப்பு கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதுங்களா? சரி, அடுத்து வீடியோ முடியும் சமயத்தில் கடக லக்னத்திற்கு புதன் என்ன செய்வார் என்பதை தாங்களே கூறிவிடுங்கள் குருவே. 8-12 வீடுகள் சுபத்துவமாக இருந்தால் வெளிநாடு செல்வார்கள், எந்த சூழ்நிலையில் செல்வார்கள், வேலையில் மாற்றம் வந்து செல்வார்களா, கம்பெனி மூலமாக செல்வார்களா, திருமணமாகி செல்வார்களா, எப்படி அறிவது? இது எல்லாமே வந்து ஒரு பாவக காரக ஆதிபத்திய விஷயங்கள் தான், சொன்னதே சொல்லிக்கிட்டு திரும்ப திரும்ப இருக்க வேண்டாம்.
இந்த கடகலக்கணத்திற்கு புதன் என்ன செய்வார் அப்படிங்கறத வந்து மூன்று பன்னிரெண்டுக்குடையவர் என்ன அமைப்புகளை செய்வார், ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்கள்ல சில விஷயங்கள்ல பாவக சுகத்துவத்தை போட்டிருக்கோம், ஆதிபத்திய விஷயங்களை வந்து படிச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நானே சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லா லெவல்லையுமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கும்போது வேணா கீழ்நிலையிலிருந்து அந்த ஆதிபத்திய விஷயங்களை கொஞ்சம் எழுதி போட்டு காட்டலாம். கடகலக்கணத்திற்கு என்ன செய்வார் அப்படின்னா மூன்று பன்னிரெண்டாம் இடத்து பலன்களை செய்வார். அவர் சுகத்துவமாக இருந்தால் நல்ல பலன்களையும், அதே இடத்தினுடைய நல்ல பலன்களையும், பாபத்துவமாக இருந்தால் அந்த இடத்துடைய கெட்ட விஷயங்களையும் கெடுபலன்களையும் செய்வார். அவர் அதற்கடுத்து ஒரு வட்டத்தின் சக்கரம் மாதிரி தானே, அந்த மாதிரி அதற்கடுத்து உள்ள போயிருந்தோம். எட்டு பன்னிரெண்டாம் வீடுகள் சுபத்துவமாக இருந்தால் வெளிநாடு செல்வார்கள். எந்த சூழ்நிலையில் செல்வார்கள் அதுல கூட நான் நிறைய விதிகள் சொல்லியிருக்கிறேன். சரராசியில இருந்தா தான் வெளிநாடு, எட்டு பன்னிரெண்டாம் இடத்து இந்த தசைகள் தொடர்புள்ள தசைகள் நடந்தா தான் வெளிநாடுன்னு சொல்லியிருக்கிறேன். சில ராசியில இருந்தா வெளிநாடு என்பது வெளி மாநிலமா கூட மாறி விட்டுரும். அது எந்த திசையில இருந்தா செய்வாங்க, வேலையில மாற்றம் வந்து செல்வார்களா, இது ஒரு நல்ல கேள்விதான். அஜித், எட்டு பன்னிரெண்டு வீடுகள் சுபத்துவமாக இருந்தால் வெளிநாடு செல்வார்கள், எந்த சூழ்நிலையில் செல்வார்கள், வேலையில் மாற்றம் வந்து செல்வார்களா அல்லது கம்பெனி மூலமாக செல்வார்களா, திருமணம் ஆகி செல்வார்களா, எப்படி அறிவது? அஜித், நீங்க ஏற்கனவே ஒரு நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து சாதாரண கேள்வியா இருக்கு. அஜித், தசாபக்தி அமைப்புகள் எதை குறிக்கின்றன, சம்பவங்களை குறிக்கின்றன. ஏழாம் அதிபதியோடு தொடர்பு கொண்ட, சுக்கரனோடு தொடர்பு கொண்ட தசாபக்தி நடந்தா என்ன நடக்கும், கல்யாணம் நடக்கும். சரி, 50 வயசு 60 வயசு கிழமை ஒருத்தருக்கு வெளிநாடு போகிற வாய்ப்பு வருது, கல்யாணத்துக்காக போவாரா, கல்யாணம் பண்ணி போக மாட்டாரா, இல்லை இல்லையா? சரி, தசாபக்தி அமைப்புகளுக்குள்ள இதை வச்சு கனெக்ட் பண்ணணும். ஒரு தடவை ஆறு தாண்டுவானா கடல் தாண்டுவானான்றதுக்கு ஒரு விதி சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் மூல நூல்கள் இல்லாத ஒரு விதி. ஒரு முறை என்ன சொன்னேன், எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் வலுத்திருந்தால் வெளிநாடு வெளி மாநிலம். சரி, அப்போ அந்த வெளிநாடு போவானா வெளி மாநிலம் போவானா அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, அப்போ அதற்கு ஒரு விதி என்ன சொன்னேன், இதெல்லாம் வந்து மூல நூல்கள் இல்லவே இல்லை, நானே வந்து ஒரு கெஸ் பண்ணி பார்த்தது தான். ஏன் இப்படி வந்து இவர் வந்து வெளி மாநிலம் போவதற்கான அமைப்புகள் இந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கே, வெளிநாடு போ அப்போ வெளிநாடு போவதற்கான அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கே அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. ஒரு மனிதன் ஆறு தாண்டுவதற்கும், ஆறு என்பது என்ன, ஒரு மிகச்சிறிய பரப்பு. கடல் என்பது என்ன, மிகப்பெரிய பரப்பு. அப்போ ஆற்றை குறிக்கின்ற ராசி எது, கடகம். கடலை குறிக்கின்ற ராசி எது, மீனம். அப்போ ஆறு தாண்டுவானா கடல் தாண்டுவானா அப்படிங்கிறத தசாபக்தி அமைப்பு இல்லை, பாவக சுபத்துவங்களோடு நம்ம வந்து புரிஞ்சிக்கும் போது அந்த நபர் வெளி மாநிலம் செல்வாரா கடலை தாண்டி வெளிநாடு செல்வாரான்றதை புரிய வைக்கும். அதற்கு புரிய வைக்க வேண்டிய ராசி என்ன, சரராசி, ஸ்திரராசி, உபயராசி, அந்த ராசிகளின் தன்மைகள். அப்போ அந்த ராசிகளின் தன்மைகளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. பொதுவாகவே ராசிகளின் தன்மைகள் என்ன, மேஷம் நெருப்பு ராசி, மேஷம் நெருப்பு ராசி, செவ்வாயின் நெருப்பு ராசி. இப்போ இப்படி வந்துடுவோம், ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் சில விஷயங்களை சொல்கிறேன். மேஷம் செவ்வாயின் நெருப்பு ராசி இல்லையா. அப்போ அந்த நெருப்பு, காற்று, நீர், நிலம், நீர். நெருப்பு, காற்று, நிலம், நீர், இந்த வரிசையில் 12 ராசிகளை நம்ம பிரிச்சிருக்கிறோம். செவ்வாய் என்ன கிரகம், நெருப்பு கிரகம். இந்த நெருப்பு ராசிகளாக 3 ராசிகள் பிரிக்கப்படுகின்றன. அதாவது என்ன நெருப்பாக பிரிக்கப்படுது, ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதாவது ராசிகளின் தத்துவங்கள், நெருப்பு ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு, இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். செவ்வாய் கடுமையான நெருப்பு கிரகம். இதிலேயே ஆண்ராசி பெண் ராசின்னு சில விஷயங்கள் இருக்கும், ஆண்ராசி பெண் ராசின்னு சில விஷயங்கள் இருக்கும். ஒற்றைப்படை ராசி, இரட்டைப்படை ராசின்னு சொல்லுவோம். ஆண்ராசி பெண் ராசியவே ஒவ்வொரு ராசிக்குள்ளும் நிறைய விஷயங்கள், ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றா பிரிக்கும் போது பரந்த வானவெளி, 30 டிகிரி கொண்ட வானவெளி ஒரு ராசின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த 30 டிகிரி கொண்ட வானவெளி வெறும் 30 அடி தூரமா, அது லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, கோடி கோடி கணக்கான கிலோமீட்டர்கள் அடங்கிய ஒரு பகுதியை வெறும் 30 டிகிரியான பரப்பளவாக நம்ம பிரிக்கிறோம். ஒவ்வொரு கிரகங்களும் மிகப்பெரிய சுற்றளவில் உள்ளவை. சூரியன் அத்தனை பெருசு, பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்திற்கும் பிரம்மாண்டம், குரு அத்தனை பிரம்மாண்டம். அப்போ அந்த 30 டிகிரி கொண்ட ஒரு வழியில், ஒரு பாதையில், ஒரு சாலையில், ரோடில், 30 டிகிரி கொண்ட ரோடில் அது எந்த இடத்தில் எத்தனை அடியில் இருக்கின்றது அப்படின்றதுக்கு நம்ம நிறைய கணக்குகளை வைத்திருக்கிறோம், டிகிரி கணக்கில். அதைத்தான் ராசி, ராசியின் தன்மைகள், இந்த ரோடு எப்படி இருக்கு, அந்த ரோடு எப்படி இருக்கு, இதை தான் வந்து ராசி தன்மைகள்னு சொல்றோம். அப்போ மேஷம், அந்த மேஷத்துக்கு வந்து நம்ம வந்து நெருப்பு ராசின்னு சொல்றோம். அதனுடைய அதிபதி செவ்வாய், செவ்வாயை போன்ற ஒரு ஃபயர் மிகுந்த ராசி, காட்டுத்தீயை போன்றதுன்னு நான் சொல்லிடுவேன். மேஷம் காட்டுத்தீயை போன்ற ராசி. அதனை அடுத்து அதே இன்னொரு நெருப்பு ராசி சிம்மம், ஸ்திர ராசி, நிலைத்த ராசி.
அங்கே உள்ள அந்த அந்த நெருப்பு வந்து மேஷம் காட்டு தீயை போன்றது, எவருக்கும் உபயோகப்படாதது, பொது வழியில் இருந்து கொண்டு போவது, அது போன்ற ஒரு ராசி. சிம்மம் நிலைத்த ஒரு இடத்துக்குள்ள நிக்கிற நெருப்பு. ஒரு இடத்துக்குள்ள நெருப்பு எங்க இருக்கும்? அடுப்புல தான் இருக்கும். அந்த அடுப்புல இருக்கிற நெருப்புல வெண்ணி தண்ணியோ பாலோ சமைக்கலோ உபயோகப்படுகின்ற நெருப்பு, அவ்வளவுதான். நிலைத்த இடத்திலான உபயோகப்படுகின்ற நெருப்பு. தனுசு வந்து ஆன்மீக ராசி, குத்து விளக்குல இருக்கிற நெருப்பு மாதிரி, அதுல வந்து கெடுதலே கிடையாது, ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நெருப்பு. அடுத்து காற்று, கட்டுக்கடங்காத காற்று. அடுத்து காற்று ராசி ரிஷப ராசி, கட்டுக்கடங்காத பெண் ராசி, பெண்ணின் தன்மை கொண்ட, நளினமான பெண்ணின் தன்மை கொண்ட. அங்க வந்து அது சரராசி கிடையாது, சிரராசி. அதாவது அங்கேயே நிலைத்த காற்று, ஒரே இடத்தில் இருக்கின்ற சிரராசியான நிலைத்த காற்று. அப்படியே நீங்க வந்து அடுத்து வந்துட்டீங்கன்னா, இந்த காற்று ராசிக்கு அடுத்தது எங்க வந்துடணும்? கன்னிக்கு வந்துடணும். காற்று ராசிக்கு ரிஷபத்திற்கு அடுத்த அமைப்புக்கு வந்துடணும். இந்த காற்று நிலம் நெருப்பு, காற்று நிலம் நீர், இந்த நான்கு விதமான தத்துவங்களையும் எப்படி வந்து நெருப்பு ராசியை வந்து மேஷம் சிம்மம் தனுசு போலவும், நீர் ராசியை வந்து கடகம் விருச்சிகம் மீனம் போலவும் பிரித்திருக்கிறோமோ, அந்த ராசிகளின் தன்மைகளை ஒவ்வொன்றையும் நெருப்பு காற்று நிலம் நீர் இந்த அமைப்புகளை நன்றாக புரிந்து கொண்டு அதன் பிறகு அவைகள் ஒற்றைப்பட்ட ராசிகளா ஆண் ராசிகளா பெண் ராசிகளா அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டு, அதில் வந்து உட்கார்ற கிரகங்கள் எந்த அமைப்பில் பாவக அமைப்பில் உட்கார்றது அப்படின்றத பார்த்தா தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லலாம். இப்போ கும்பராசின்னு எடுத்துக்கிறோம். இப்போ கும்பமும் கும்பராசியும் துலாம் ராசியும் மிதுன ராசியும் ஒன்றாக தொடர்புள்ளவை. கும்பராசியும் மிதுன ராசியும் துலாம் ராசியும் ஒன்றாக தொடர்புள்ளவை. ரிஷப ராசியும் கன்னி ராசியும் மகர ராசியும், இப்போ மகரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சதுப்பு நிலம்னு சொல்கிறோம், கன்னியை எடுத்துக்கிட்டிங்கன்னா உபய நிலம்னு சொல்கிறோம், ரிஷபத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிர நிலம்னு சொல்கிறோம், நீரும் அதே போல தான். இந்த நான்கு ராசிகளின் தத்துவங்களை புரிந்து கொண்டு, அந்த நான்கு ராசி தத்துவங்களுக்கு மேலே இருக்கிற கிரக அமைப்புகளை புரிஞ்சுக்கிட்டாலே வந்து இப்போது இந்த அமைப்பில் 8-12 ஆண்டுகளில் சுபத்துவமாக எங்கே எந்த அமைப்பு இதோடு சேர்ந்து தசாபக்தி அமைப்புகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதற்கப்புறம் ஏழாம் அதிபதி தசாபக்திகள் நடக்கும்போது ஒருவர் திருமணத்தின் மூலமாக வெளிநாடு செல்வார். 10 அதிபதி 6 அதிபதி தொடர்புடைய விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒருவர் வேலையின் சம்பந்தமாக அந்த இதுக்கு போவார். 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன. சரஸ்திர ராசிகளில் எங்கெங்கே இருக்கிறது, சரராசியாக இருந்தால் பரவாயில்லை. இப்போ மகரம் வந்து சதுப்பு நிலம் அடங்கிய நிலம்னு சொல்லுவோம், கன்னியை வந்து உபய நிலம்னு சொல்லுவோம், அதாவது நிலம் மாறியும் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரிஷபத்தை வந்து நிலைத்த நிலம்னு சொல்லுவோம். இந்த அமைப்புகளை நல்லா புரிஞ்சிக்கும் போது எப்பொழுது தசாபக்திகளோடு இந்த பாவக சுபத்துவத்தை பாவக அமைப்புகளை ஆண்ராசி பெண் ராசி சரஸ்திர ராசிகளை பொருத்தி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கு, இவர் வேலைக்கு சம்மந்தமாக கேள்வி கேட்கப்படும் போது என்ன தசாபக்தி நடக்குதுன்னு பாருங்கள். எந்த கிரகம் எந்த ராசியில் இருக்கின்றது, அந்த தசாபக்தி நடத்துகின்ற கிரகம்னு பாருங்கள். வயதை பாருங்கள். இப்போ வந்து ஒரு 28-30 வயசில் இருக்கிறாங்க. அப்போ இவர் வந்து திருமணமாகி கணவனோடு வெளியில் போவார். நான் சில நேரத்தில் சொல்லுவேன், திருமணத்திற்கு பிறகு இவர் வெளிநாடு போவார். அப்போ திருமணத்திற்கு பிறகு கணவனோடு போக போகிறாரா, அங்கேயே வேலை செய்ய போகிறாரா, அவருடைய 6-10 இடங்களில் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை பொறுத்தது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே பாவக காரக தசாபக்தி அமைப்புகளை அங்கே இணைக்கும் போது தசாபக்தியில் தெளிவாகவே புரிஞ்சிடும். வயதற்கேற்ற தசாபக்தி அமைப்புகள் நடக்கும்போது தெளிவாகவே புரிந்துவிடும். நிச்சயமாக அவரை வந்து நம்ம வந்து சொல்லிவிட முடியும். சரியா? வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.